ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மணக்கோலம். இன்றைக்கி நல்ல ஆரோக்கியமான கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கம்பில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இந்த கம்பு தோசையை சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்ஸுக்கும் இது ரொம்ப நல்லது. கம்பு வந்து ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஆரோக்கியமான கம்பு தோசையை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவுக்கு ஊற போட்டுடலாம். இந்த சைஸ் டம்ளரில் 1.5 டம்ளர் கம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே சைஸ் டம்ளரில் 1.5 டம்ளர் புழுங்கரிசி, 1/2 டம்ளர் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 தடவை நம்ம அலசி எடுத்துக்கலாம். எல்லாமே அலசி ரெடியாக இருக்குது. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் போல இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கம்பு எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை வந்து அரைக்கும் போது இந்த ஊற வச்ச தண்ணியே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் தான் எல்லா சத்தும் இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 6 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 6 ஹவர்ஸ் போல் எடுத்து கூடுதல் சுவைக்காக நம்ம கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைக்கல்லில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை வாத்திரலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை தோசையை சுற்றி விட்டுக்கோங்க. தோசையை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுத்து, நம்ம எடுத்துடலாம். பாருங்க, தோசை நல்லா ரோஸ்டாக வந்திருக்கு பாருங்க. நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த கம்பு தோசையை எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மணக்கோலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.